அருண் விஜய் சார் வந்து லைஃப்ல மேல கீழே போயிட்டு எல்லாருக்குமே அந்த ஸ்டேஜ் வரும், அதை தாண்டி தாண்டாம யாரும் வர முடியாது. ஆனா அவர்கிட்ட இருந்து எல்லாரும் கத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, திரும்ப லைஃப் உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும். நீங்க எந்த இடத்துக்கு கீழே போயிட்டாலும் அதை கொடுக்கும்போது ரிசீவ் பண்றதுக்கு நம்ம ரெடியா இருக்குமா, உடம்பளவிலையும் மனசளவிலையும் நம்மளை தயாரா வச்சிருக்கோமா அப்படிங்கிறது தான் கேள்வி. அதை வந்து அவர் ரொம்ப சிறப்பா பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்குமே அவர் பெரிய இன்ஸ்பிரேஷன். பிரசன்னா அவர்கள் அவ்வளோ அற்புதமான ஒரு நடிகர், தமிழ் சினிமா இன்னும் 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 கொண்டாடப்பட வேண்டிய ஒரு பிரம்மாண்டமான நடிகர் அவர். நான் நிறைய அவர் தயாவோட கேரக்டரைசேஷன் பற்றி அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். எப்போவுமே என்னோட ஃபேவரட் வில்லன், ஒன் ஆஃப் மை ஃபேவரட் வில்லன்ஸ் தயான்ற கேரக்டரைசேஷன். ஸோ இந்த ரெண்டு கேரக்டர்ஸ் அண்ட் பிரியா பவானி சங்கர் அவர்கள், அவங்களோட முதல் படத்துலேயும் நான் ஒர்க் பண்ணியிருந்தேன், தொடர்ந்து ஒர்க் பண்ணுறோம். இந்த படத்தோட ட்ரெஸ்ஸிங்காக இருந்தது, ஒன்று அருண் விஜய் சார் இறக்கணும் அப்படின்ற பாடல். ஏன் அதுல ஸ்பெஷல்னா, பொதுவா ஹீரோயிசம் பேஸ்டான சாங்ஸ், இந்த கேரக்டர் எப்படிப்பட்டவர் தெரியுமா அப்படின்னு நீங்க முன்னிறுத்துற சாங்ஸ்ல எல்லாமே வல்லின எழுத்துக்கள் அதிகமா பயன்படுத்தப்படும். கசட தபர இந்த எழுத்துக்கள் நம்ம அதிகமா எடுப்போம். ஆனா இதுல வந்து நீ விரும்பும் சூழ், உன் அலறல் யாழ், அந்த மாதிரி ழாவ வச்சு பண்ணிருக்கோம் அந்த சாங். ஸோ அது கேட்டா அவங்க டிஃப்ரெண்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உனக்கு அவன் பிடிக்கும், ஆனா உன்னை அவன் சூழ்ந்துப்பான். உன் நீ விரும்பும் சூழ், உன் அலறல் யாழ், நீ அலறதே வந்து அவனுக்கு யாழ் மாதிரி கேட்குற மாதிரி ஒரு கேரக்டரைசேஷன் அவனுக்கு இருக்கு அப்படின்றதோ அந்த மாதிரி ஒரு பாடல் பண்ணியிருக்கோம். மோத துணிந்தால் தேடி களைவான், காலில் பணிந்தால் அன்பாய் கொள்வான் அப்படின்ற மாதிரி வரிகள் அவருக்கு எழுதியிருந்தோம். இன்னொரு பாடல் வந்து ஒரு போதை பொருள் அது பாடுற மாதிரி மற்றவங்களுக்கு பாடுற மாதிரி ஒரு போகப்பேய் அப்படின்ற ஒரு பாட்டு பண்ணியிருந்தோம். ஸோ இவ்வளோ பிரில்லியன்ட் சிச்சுவேஷன்ஸ் அண்ட் இவ்வளோ நல்ல படம் எனக்கு கொடுத்ததுக்கு இந்த மொத்த டீமுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே என்னோட வாழ்த்துக்கள். மணியண்ணா வாசண்ணா எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் பார்த்துருப்பீங்க டீசர் டைலர் எல்லாமே சூப்பராக வந்திருக்கு, எல்லாருமே எல்லாமே நல்லா வந்திருக்கு. அது இல்லாமல் என்ன தேவையோ படத்துக்கு, கதைக்கு என்ன தேவையோ அவ்வளோதான் நாங்கள் பண்ணியிருக்கோமே. எக்ஸ்ட்ரா எதனா ஷார்ட் சொன்னால் கூட டேரக்டர் வந்து அப்படி தான் சொல்லுவாங்க, என்ன தேவையோ அது மட்டும்தான் பிளான் பண்ணி எடுத்திருக்கோம். அது இல்லாமல் அருண் சார், அருண் சாருக்கு வந்து ஒரு ஒரு ஸ்டண்ட் பண்ணும் போது வந்து காலில் வந்து ஒரு பெரிய லெக் வந்து ட்விஸ்ட் ஆகிடுச்சு. அது என்னென்னா அதோட ஸ்டண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்டும் போது அவர் அதையும் மீறி அந்த வலியோட ஷூ கூட போட முடியாது, அந்த வலியோட பெயினோட வந்து எங்களுக்கு அந்த ஸ்டண்ட்டு பண்ணி கொடுத்ததுக்கு தேங்க்யூ சார். அப்புறம் அடுத்த நாள் கால் பண்ணார், அடுத்த நாள் வந்து வேறு ஸ்டன் சீக்வன்ஸ் போகிறோம் நாட் மெட்ரஸ் சைடு. அதுக்கு வந்து அவருக்கு அந்த ஜீப்லாம் வேற ஓட்டணும், ஓட்ட முடியுமான்னு தெரியல, அவ்வளோ பெயினில் இருந்தார். எனக்கு வந்து கொஞ்சம் பயமாகவே இருந்தது சார் எப்படி சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதையும் மீறி பார்த்துருப்பீங்க அந்த ஸ்கிட்டு கூட பயங்கரமாக வந்திருக்கு, அந்த ஷார்ட் கூட அதையும் மீறி எனக்கு அது பண்ணி கொடுத்து பயங்கரமாக வந்திருக்கு, தேங்க்யூ சார். அம்பல் பண்ணதுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் ஆக்சுவலாக, லைக்காக்கும் சுபாஷ் சாருக்கும் அண்ட் கார்த்திக்கும். ஏன்னா இந்த படம் சுஜி தான் பண்ண எனக்கு தெரிஞ்சிச்சு, அவன் அவைலபிள் இல்லை, அப்போ கார்த்தி என்கிட்ட கேட்டாங்க. அண்ட் பண்ணதுக்கப்புறம் 33 days இந்த ஷூட் முடிச்சிட்டோம் டோட்டல் படம். அதுக்கு ரீசன் வந்து கார்த்திக்கிட்ட இருக்க கிளாரிட்டி, என்ன வேணும் என்ன வேணாம், அதான் அவர் சொன்ன மாதிரி ஷோப் சொன்ன மாதிரி என்ன வேணும் என்ன வேணான்றதுல பயங்கர கிளாரிட்டி. ஸோ அதனால 33 ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் தேங்க்யூ. ஆனால் மணியண்ணா தேங்க்ஸ் சாண்டிக்கு, அப்புறம் சிவா அசன் சினிமாட்டோகிராஃபர்ஸ்க்கும் தேங்க்ஸ், அண்ட் லைட்டிங்கில் ஒர்க் பண்ணவங்க, க்ரெயினில் ஒர்க் பண்ணவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கெட்டிங் மீ இன்வால்வ்ட் இன் சச் எ பிரஸ்டீஜியஸ் பேனர் அண்ட் எ பிக் ஃபிலிம் லைக் மாஃபியா. கார்த்திகோட ஃபர்ஸ்ட் படம் ரோகன் 16 பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் ஸ்கிரிப்ட் ப்ரெசென்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ வி ஆர் ஆல் வெயிட்டிங் ஃபார் அ பிக் ஃபிலிம் இன் தமிழ் அட் தட் டைம். ஸோ ஐ வாஸ் திங்கிங் வெதர் எப்படி இருக்கும் ஷார்ட் ஃபிலிம், ஷுட் வி டூ இட். ஆனால் எடிட்டர் ஸ்ரீதர் தான் சொல்லியிருந்தேன், யூ ஷுட் லிசன் டு த ஸ்கிரிப்ட், திஸ் இஸ் ஆன் அ டிஃப்ரெண்ட் லீக்னு சொன்னேன். ஸோ ஹி கேம் டு அவர் ஸ்டுடியோ அண்ட் 3 of us, ஐ ஸ்டில் ரிமெம்பர் தட் டே அண்ட் ஹி நரேட்டட் த ஸ்கிரிப்ட் ஆஃப் திருவங்கல் 16. அவ்வளோ சோஃபார் என்னோட இந்த ஒரு ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் கரியரில் ஐ ஹவ் லிசன் டு தட் டீடைல் ஆஃப் அ ஸ்கிரிப்ட் நரேஷன் அண்ட் தட் வாவ் இன்ஸ்பைரிங் ஸ்கிரிப்ட் அண்ட் தட் has brought Karthik to where he is today and what he has become. And Mafia padatha porthu varaikkum avangalukku Karthik epovume and oru vision ellarum sonna maadhiri oru vision irukum. And the main characteristic I like of Karthik is his energy level. Neenga summave avan kuda just if you start walking with him you can't keep up with the pace. Avaru appadi fast ah poiterpaanga
எல்லாத்துலயும் அந்த சுவாரஸ்யம் அந்த ஒரு ஒரு பேசிங் இருக்கும். டெட்லைன்ஸ் ஆனா ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன், ரொம்ப டைம் தருவாங்க, ஆனா அந்த டைமுக்குள்ள பினிஷ் பண்ற ஒரு டிசிப்ளினான ஒரு அப்ரோச். அண்ட் படத்தோட சவுண்ட்ஸ்கேப்பை பத்தி அவருக்கு ரொம்ப ஒரு ஐடியா இருந்தது. அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச என்னன்னா அருண் விஜய் சார் வந்து அவ்வளோ அவர் ஸ்ட்ராங் ஆஸ்பெக்ட். ஸோ அந்த ஒரு கான்ட்ராஸ்ட் ரொம்ப நல்லாவே மியூசிக்லி வி குட் பிரிங் இட் லாங். அண்ட் ஐட் லைக் டு தேங்க் அருண் சார் அண்ட் பிரசன்னா சார் ஃபார் அ ஃபென்டாஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ். அது நீங்கள் பார்த்தீங்க, யூ வில் பி ஆஸ்டன் வித் வாட் தேவ் ப்ராட் டு தி ஸ்க்ரீன். அகெய்ன் ஐட் லைக் டு தேங்க் கார்த்திக்ஸ் டைரக்ஷன் டீம், சாண்டி, சிவா, மணி அண்ணா. மணி இஸ் become the pillar of Karthik's all of his projects, and thank you Mani for all your support. And at this time I'd like to also thank my music team at Mindscore, my own music producers. For this movie naga vandu Budapest la Prasanna sir oda character is a very very sophisticated character. Appo adukku we have used a lot of orchestral music, Beethoven symphony pieces ella use pannirukka, adu Budapest la dhaan record panna. And then we've used musicians from LA for the climax scenes and things like that. And so it's a widespread music production time irundhathu, and I think it's come out well. And I'd like to thank Rajakrishnan of Four Frames for the excellent mixing work, and Sachin and Hari of Sing Sound for the sound design. So I hope all of you will be on 21st to enjoy this film. Thank you. Thank you. And rendavathu kelvikku adhe badhil dhaan, adhukkum vandhu engitta kedaiyadhu illa illa kedaiyadhu 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 andha idea la vandhu kedaiyadhu. And mafia pathi pesanum appadina, மாஃபியாவை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி நான் ஒரு அஞ்சு பேருக்கு வந்து நான் தேங்க் பண்ணி காசப்படுறேன். ஒன்று எங்கள் மாஃபியா ஆறதுக்கு முன்னாடி ஐ வாஸ் இன் அ வெரி பேட் ஃபேஸ். ஏன்னா அந்த டைமில் சரி இட்ஸ் ஓகே, நடந்தது வந்து நடந்துச்சு, நீங்கள் வாங்க அடுத்த ப்ராஜெக்ட் வந்து பண்ணுங்க, கெட் யுவர் மைண்ட் அவுட் ஆஃப் இட் அப்படின்னு. ஐ திங்க் இஃப் நாட் ஃபார் திஸ் ஃபைவ் பீப்புள் அப்படின்னா எனக்கு என்ன வந்து பிரசனை சேர் பண்ணால் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அங்கே டேரக்ஷன் டீம் கூட சும்மா வந்து டிஸ்கஸ் பண்ணோம். அண்ட் லக்கிலி அது வந்து ப்ராப்பராக அமைஞ்சது. ஏன்னா லைக்காக வந்து கதை கேட்டுட்டு ஃபஸ்ட்டு அவங்க கேட்ட விஷயமே சரி யார் ஹீரோ கேரக்டர் ப்ளே பண்ணுறா, யார் வந்து வில்லன் கேரக்டர் ப்ளே பண்ணுறா அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அப்போ நாங்கள் மைண்டில் இருந்தால் கன்சீவாக இருந்த இந்த ஒரு நோஷன் வந்து சொன்னோம், சார் இவங்க கிட்ட வந்து போகலாம் நல்லா இருக்கும் அப்படின்னு. ஸோ இமிடியட்லி தே ஆல்சோ லைக் த ஐடியா. ஸோ இந்த ப்ராஜெக்ட் அசம்பிள் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணமாக இந்த மார்ட்டின் சார் அண்ட் சுந்தராஜ் சாருக்கு வந்து என்னோட நன்றிகள் நான் தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சதுலேருந்தே இட் வாஸ் லைக் வெரி ஸ்மூத். இன்ஃபேக்ட் ஸ்வீட், ஏன்னா நாங்கள் கூட நினச்சோம் சரி ப்ரொமோஷன்ஸில் கொஞ்சம் பிஸியாக இருப்பார், அதுக்கப்புறமா ஒரு ஒன் வீக் மேபி அந்த மாதிரி தான் கதை கேட்பார்னு நினச்சிருந்தோம். பட் இட் வாஸ் பீங் வெரி ஸ்வீட். கார்த்திக் ஆஃபீஸ் வாங்க அப்படின்னு சொல்லி வந்து கதை கேட்டார். கதை கேட்டோடனே இதோட பொட்டன்ஷியல் வந்து அவருக்கு தெரிஞ்சது. சரி அவரோட கேரக்டரும் சரி அஸ் அ ஃபில்மாக வந்து இதோட பொட்டன்ஷியல் என்ன அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரிஞ்சது. ஸோ இவர் கொடுத்த அந்த ஒரு நம்பிக்கை தான். தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் தட். இது வந்து நம்ம இங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும் ஆல்மோஸ்ட். அண்ட் கேரக்டர் ஸ்கெட்ச் தான் பண்ணியிருந்தோம். அண்ட் யஸ் புல்ட் இட் ஆஃப் இன் அ வெரி குட் வே. அண்ட் ஐ திங்க் படத்தில் பார்க்குறப்போ இதுக்கு முன்னாடி ஒரு சில வில்லன் கேரக்டர்ஸ் வந்து பண்ணியிருந்தாலுமே இது அவருக்கு ரொம்ப ஒரு புது ஒரு கேரக்டரா வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறோம். ஏன்னா அவங்க இது வரைக்கும் இந்த டேர்ம் வந்து அவங்களுக்கு பிடிக்காது, இது வெளியில சொல்லியிருக்காங்களா இல்லையான்னு தெரியல. பட் அந்த கேர்ள் நெக்ஸ்ட் டோருங்கிற டேர்ம் வந்து அவங்களுக்கு சுத்தமா கிட்ட ஒரு டிஃபரெண்டான ஒரு ஜோன் வந்து அவங்க கிட்ட எடுத்துட்டு போறோம் என்ன சொல்லுவாங்க.